நண்பர்களே வணக்கம். செல்ஃபோன் நெட்வொர்க் எப்படி வேலை செய்யுது, தூரத்தில் இருக்கிற ஆள்கிட்ட சுலபமாக நாம் எப்படி பேச முடியுது, 5G சேவை வருதுன்னு சொல்கிறாங்களே அது என்ன, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சிம், ஆங்கிலத்தில் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மு தான் செல்ஃபோனுடைய உயர் நாடி. இந்த சிம்முக்குள்ள உங்கள் பேர், விலாசம், செல் நம்பரு, எந்த நெட்வொர்க்கு, பிஎஸ்என்எல்லா, ஜியோவா, ஏர்டெல்லா, இது மாதிரியான விஷயங்கள், உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஃப்ரீக்வன்சி அதாவது அலைக்கற்றை, இதெல்லாம் சிம்மில் பதிவாயிருக்கும். சிம்மை ஃபோனில் சொருவி சுவிட்ச் ஆன் செஞ்ச உடனேயே சிம்மில் இருக்கிற தகவல், அதோடு கூட உங்கள் ஃபோனுடைய மாடல், ஃபோனுடைய ஐடி நம்பர், இதெல்லாம் டவருக்கு அனுப்பப்படும். இந்த தகவலை திருப்பி திருப்பி உங்கள் ஃபோனிலிருந்து டவருக்கு நொடிக்கு நொடி ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் யார், எங்கே இருக்கிறீங்கன்னு டவருக்கு தெரியும். அடுத்தது செல்ஃபோன் டவரை பற்றி பார்க்கலாம். ஒரு டவரு ஒரு ஆண்டனா மாதிரி. ஃபோனிலிருந்து வரும் சிக்னல் அதாவது மின்காந்த சமிக்கையை வாங்குவதும் ஃபோனுக்கு வரும் காலை உங்களுக்கு அனுப்புவதும் இதோடைய வேலை. உங்கள் ஃபோனுக்கு செல்ஃபோன் அப்படின்னு எப்படி பெயர் வந்தது தெரியுமா? செல்ஃபோன் டவரை நினச்ச இடத்துல நிறுவ முடியாது, அதுக்குன்னு ஒரு எல்லையாக உருவாக்கி அந்த எல்லைக்குள்ளே தான் நிறுத்துவாங்க. அந்த எல்லை அறுகோண வடிவில் இருக்கும், ஹெக்ஸகன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்ம ஊரை இப்படி அறுகோண வடிவமாக பிரித்து ஒவ்வொரு எல்லைக்குள்ளே ஒரு டவர் அமைச்சிடுவாங்க. இந்த அறுகோண வடிவு எல்லை தான் ஒரு செல்லு. அதனால தான் செல்ஃபோன் அப்படின்னு பெயர் வந்தது. செல்ஃபோன் கம்பெனிக்காரங்க ஊருக்குள்ளே போய் இது மாதிரி டிசைன் டிசைனாக கோடு போட்டு எல்லையை பிரிப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த எல்லை ஒரு கற்பனை கோடு தான், இமேஜினரி லைன். ஒவ்வொரு செல்ஃபோன் நெட்வொர்க் கம்பெனிக்கும் தனித்தனியாக டவர் உண்டு, பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல் மாதிரி. மொத்தம் 6 டவருக்கு பொதுவாக ஒரு கட்டுப்பாடு அறை இருக்கும். அதுக்கு பேர் எம்எஸ்சி, அதாவது மொபைல் ஸ்விட்சிங் சென்டர். 6 டவரும் ஒரு எம்எஸ்சியோட இணைச்சிருப்பாங்க. உங்கள் ஃபோனிலிருந்து வரக்கூடிய காலை வெளியே அனுப்புவதும், வெளியேந்து வரக்கூடிய காலை வாங்கி குறிப்பிட்ட டவருக்கும் அனுப்புவதும் எம்எஸ்சியோட வேலை. ஒரு எம்எஸ்சிக்கு 6 டவர்னு சொன்னது ஒரு குத்து மதிப்பு தான். ஊருக்குள்ளே இருக்கிற ஜனத்தொகையை வச்சு கூட குறைய இருக்கலாம். ஒரு டவரு எல்லைக்குள்ள 100 ஃபோன் இருக்கிறதா வச்சுக்குவோம். எனவே 6 டவருக்கு மொத்தம் 600 ஃபோன்கள் ஒரு எம்எஸ்சி கட்டுப்பாட்டில் இருக்கும். ஊருக்குள்ளே நிறைய எம்எஸ்சி இருக்கலாம். ஒரு எம்எஸ்சியை அடுத்த எம்எஸ்சியோட இணைக்க தரைக்கடியில் கேபிள் போட்டிருப்பாங்க, அதுதான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். கேபிள் பதிக்க முடியாத இடத்துல மைக்ரோவேவ் லிங்க் மூலமாக ஒரு எம்எஸ்சியை அடுத்த எம்எஸ்சியோட இணைச்சிருப்பாங்க. இது மாதிரி தான் ஒரு தேசமும் அடுத்த தேசமும் கடலுக்கடியில் போகிற கேபிள் வழியாக இணைக்கப்பட்டிருக்கும். வள மாதிரி எல்லா எம்எஸ்சியும் ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு பாருங்க. உங்கள் கிட்ட பிஎஸ்என்எல் சிம் கார்டு இருக்குதுன்னு வச்சுக்குவோம், நம்பர் 1, 2, 3, 4. உங்கள் நண்பரும் பிஎஸ்என்எல் சிம் கார்டு வச்சுக்கிறதாக வச்சுக்குவோம், அவருடைய நம்பர் 5, 6, 7, 8. நீங்கள் சென்னை அண்ணா நகரிலும் உங்கள் நண்பர் திருச்சி தில்லி நகரிலும் இருக்கிறதா வச்சுக்குவோம். உங்கள் ஃபோனிலிருந்து உங்கள் நண்பருக்கு 5, 6, 7, 8 டயல் செய்கிறீங்க. நீங்கள் டயல் செஞ்ச உடனே உங்கள் ஃபோனிலிருந்து மின்காந்த அலைகள் புறப்படும். பக்கத்தில் இருக்கிற டவர் உங்கள் சமிக்கையை வாங்கி அண்ணாநகர் எம்எஸ்சிக்கு அனுப்பிச்சு வைக்கும். உடனே அண்ணாநகர் எம்எஸ்சி 5, 6, 7, 8 எங்கே இருக்குன்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா பிஎஸ்என்எல் எம்எஸ்சிக்கிட்டையும் கேட்கும். 5, 6, 7, 8 தேடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே திருச்சி தில்லைநகர் எம்எஸ்சி அந்த நம்பர் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கும். இந்த தகவல் சென்னை அண்ணாநகர் எம்எஸ்சிக்கு தெரிஞ்ச உடனேயே உங்கள் காலை திருச்சி தில்லைநகர் எம்எஸ்சிக்கு திருப்பி விடும். திருச்சி தில்லைநகர் எம்எஸ்சிக்கு கால் வந்த உடனே 5, 6, 7, 8 எந்த டவருக்கு பக்கத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த டவருக்கு இணைப்பை கொடுக்கும். டவரிலிருந்து 5, 6, 7, 8 உண்டான ஃப்ரீக்குவன்சி அதாவது அலைக்கற்றை பயன்படுத்தி மின்காந்த அலைகள் அனுப்பப்படும். அந்த அலை உங்கள் செல்ஃபோனை தொட்ட உடனேயே ஃபோன் விழித்துக்கொள்ளும். இதெல்லாம் ஒரு நொடிப்பொழுதில் நடந்து முடியும். உங்கள் நண்பர்
பிஎஸ்என்எல் சிம் கார்டுக்கு பதிலாக ஏர்டெல் சிம் கார்டு வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அவருடைய நம்பரை வச்சு சென்னை அண்ணா நகர் பிஎஸ்என்எல் உங்க கால ஏர்டெல் எம்எஸ்சி வழியா திருச்சிக்கு அனுப்பிச்சு வைக்கும். அதுபோல தான் ஒரு போன் கம்பெனி மற்ற எல்லா போன் கம்பெனிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒன்னோட ஒன்று தொடர்புல இருக்கும். ஒரு சந்தேகம், ஒருவேளை நீங்களோ உங்க நண்பரோ காரிலோ பஸ்ஸிலோ பயணம் பட்டிருந்தால் எந்த டவர் எந்த எம்எஸ்சி கண்ட்ரோல் இருப்பீங்க? அதனால தான் செல்போனுக்கு மொபைல் போன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. மொபைல் அப்படின்னா நகருதல், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்லுதல். நீங்க பேசிக்கிட்டே வேகமா போனாலும் எந்த டவருக்கு பக்கத்தில் இருக்கிறீங்களோ அந்த டவர் உங்க சமிக்கையை வாங்கி அதோட எம்எஸ்சிக்கு அனுப்பிச்சு வைக்கும். நொடி பொழுதுல நமக்கு தெரியாமலேயே நம்ம கால டவருக்கு டவர் மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கடைசியா ஒரு விளக்கம், உங்க நண்பர் திருச்சியில இருக்கிறாரு, அவரை சுத்தி எத்தனையோ பேரு பிஎஸ்என்எல் போனா வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது கரெக்டா உங்க நண்பரின் போனுக்கு மட்டும் உங்க கால் எப்படி போகுது? நீங்க ஒரு சிம் கார்டை வாங்கின உடனேயே உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கிடைக்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி, அதாவது அலைக்கற்றை கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு மட்டும்தான். உதாரணமா எஃப்எம் ரேடியோவை எடுத்துக்கோங்களேன், சூரியன் எஃப்எம், ரெயின்போ எஃப்எம், ரேடியோ மிர்ச்சி அப்படின்னு நிறைய ஸ்டேஷன்கள் உண்டு. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி நம்பர் இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் செஞ்சால் மட்டும்தான் அந்த ஸ்டேஷனை கேட்க முடியும். இது போல தான் அதுவும் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வழியாக தான் கால் போகும் வரும். இதை தாண்டி எந்த காலும் உங்கள் ஃபோனுக்கு வராது. இப்போ 5G-யை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். ஜி அப்படின்னு சொன்னால் ஒரு ஜெனரேஷன், ஒரு தலைமுறை. கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா, புள்ள, பேர மாதிரி 1G, 2G, 3G, 4G, 5G. செல்போன் முதல் முதலாக 1979 ஆண்டில் ஜப்பானில் நிப்பான் கம்பெனி மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை 1983 ஆண்டு மோட்டரோலா கம்பெனி வணிக ரீதியாக உலகம் முழுக்க 1G செல்போன் சேவையை கொண்டு போச்சு. இந்த முதல் தலைமுறை ஃபோனில் பேச மட்டும்தான் முடியும், லேண்ட்லைன் மாதிரி. இப்போ இருக்கிற டிவி ரிமோட்டை காட்டிலும் பெருசு, போலீஸ் உபயோகப்படுத்துகிற வாக்கி டாக்கி மாதிரி இருக்கும். 1G ஃபோன் அனலாக் தொழில்நுட்ப முறையில் வேலை செய்யுது, டிஜிட்டல் கிடையாது. அதனால சிறப்பாக வேலை செய்யாது. நம்ம தாத்தா காலத்து சைக்கிள் மாதிரி மெதுவாக தான் போகும். அதுக்கப்புறம் வந்தது 2G டெக்னாலஜி. 1999 வருஷத்தில் டிஜிட்டல் முறையில் வேலை செய்யக்கூடிய பட்டன் ஃபோன், பேசலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் தான், பின்லாந்து நாட்டில் அறிமுகமானது. 1G டெக்னாலஜியில் ஒரு வினாடிக்கு 2.4 KBPS ஸ்பீடில் இயங்கினா 2G 40 KBPS ஸ்பீடில் இயங்கும். அதாவது சைக்கிள் போய் ஸ்கூட்டர் வந்த மாதிரி. அடுத்த முன்னேற்றம் 3G, ஸ்மார்ட் ஃபோன் யுகத்தோட ஆரம்பம். 2003 ஆண்டு இங்கிலாந்து இத்தாலி நாடுகளில் அமலுக்கு வந்தது. வாய்ஸ் கூடவே இன்டர்நெட்டையும் இணைச்சி பயன்படுத்துகிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. 2G ஃபோனை விட 50 மடங்கு வேகம் அதிகம். 2-வீலர் போய் 4-வீலர் வந்தது மாதிரி. அடுத்த தலைமுறை 4G. நார்வே நாட்டில் 2009 ஆண்டு அறிமுகமானது. இப்போ பயன்படுத்தக்கூடிய செல்போன் 4G டெக்னாலஜியில் வேலை செய்யுது. முழுக்க முழுக்க இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஆடியோ, வீடியோ, கிராஃபிக்ஸ்னு எல்லாத்தையும் சுலபமாக கையாளுது. பெரிய கம்ப்யூட்டர் சேர எல்லா வேலையும் ஸ்மார்ட் ஃபோன் செய்யுது. 3G-யை விட 500 மடங்கு வேகமாக டேட்டாவை கையாளும். இது 4-வீலர் போய் ஏரோப்ளைன் வந்த மாதிரி. இப்போ 5G வந்திருக்கு. 5G 5வது தலைமுறை. தென்கொரியா, அமெரிக்கா, சைனா இந்த நாடுகளுடைய முயற்சியில் 2019 ஆண்டு அறிமுகமானது. 4G-யை விமானம்னு சொன்னால் 5G-யை ராக்கெட்னு தான் சொல்லணும். 5G-யோட தாரக மந்திரம் 1, ரொம்ப ஸ்பீடான நெட்வொர்க். 2, நோ டிலே, அதாவது லேட்டன்சியே கிடையாது. 3, அதிக அளவு டேட்டாவை கையாளும் திறன். இதை லேசாக புரிஞ்சிக்க இந்த படத்தை பாருங்கள். சின்ன பைப்பு, இது 1G, 2.4 KBPS, கிலோபைட்ஸ் பர் செகண்ட் ஸ்பீடில் இயங்கும். அதை விட பெரிய பைப்பு 2G, 40 KBPS. அதை விட பெருசு 3G, 2000 KBPS ஸ்பீடில் இயங்கும். பெரிய பைப்பு 4G, 1,00,000 KBPS, அதாவது 100 MBPS ஸ்பீடில் இயங்கும். 5G-யை பாருங்கள், 20,000 KBPS, அதாவது 20 GB ஸ்பீடில் இயங்கும். பைப்பு பெருசாக பெருசாக அதை கையாளும் டேட்டாவும் அதிகம்.
5G-யோட மின்காந்த அலைகளை மில்லி மீட்டர் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா வைட் பேண்ட்வித்னு சொல்லுவாங்க. 4G-யை விட 10 மடங்கு வேகம் ஜாஸ்தி. உதாரணமாக 2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை டவுன்லோட் செய்ய 3G-யில் 26 மணி நேரம் ஆகும். 4G-யில் 6 நிமிடத்தில் டவுன்லோட் செய்யலாம். ஆனால் 5G-யில் டவுன்லோட் செய்ய 3.5 வினாடி தான் ஆகும். 1 horsepower மோட்டாரில் இறக்கிற தண்ணியை விட 10 horsepower மோட்டார் இறக்கிற தண்ணீரின் அளவு, வேகம் இது மாதிரி தான் 4G-க்கும் 5G-க்கும் உள்ள உறவு. 5G சேவை செல்போனுக்கு மட்டும் இல்லைங்க, ரோபோட்டு, ட்ரோனு, ஓட்டுநர் இல்லாத காரு, ஓட்டுநர் இல்லாத ரயிலு, ஆஸ்பத்திரி, வேளாண்மை, தானியங்கி தொழிற்சாலை, இதையெல்லாம் சுலபமாக வீட்டிலிருந்து இயக்கலாம். இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான். வர்ச்சுவல் ரியாலிட்டி, பலமுனை வீடியோ கேம், இதெல்லாம் சர்வசாதாரணமாக வேலை செய்யும். ஆனால் இப்போ இருக்கிற செல்போன் டவரை வச்சுக்கிட்டு 5G-யை இயக்க முடியாது. காரணம், மில்லி மீட்டர் காந்த அலைகள் ரொம்ப தூரம் போகாது. இப்போ இருக்கிற டவர் மூலமாக சுமார் 3 கிலோமீட்டர் வட்டாரத்துக்குள்ளே 4G-யில் சுலபமாக நம்ம பேசலாம். ஆனால் 5G-யோட டவர் 200 அல்லது 300 அடி வரைக்கும் தான் போகும். நடுவில் மரமோ கட்டடமோ, ஏன் மழை பெஞ்சால் கூட சிக்னல் கிடைக்காது. இதை சமாளிக்க 5G-யோட டவரு ரொம்ப சின்னதாக இருக்கும். தெருவிளக்கு போஸ்ட் போல் பக்கத்து பக்கத்தில் இருக்கும். இப்போதைக்கு முதல் கட்டமாக அமெரிக்கா, சைனா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா, தாய்வான், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் சில நகரங்களில் மட்டும் 5G சேவை இயங்குது. இன்னும் நிறைய மாறுதலுக்கு அப்புறம்தான் எல்லா இடங்களுக்கும் போகும். நம்ம ஊருக்கு வர இன்னும் 1 வருஷம் ஆகலாம். 2023 தாண்டி 4G ஃபோனை வச்சுக்கிட்டு 5G நெட்ஒர்க்கில் இணைக்க முடியாது. வேறு ஃபோன் தான் வாங்கணும். 5G-யோட கைபேசி சீக்கிரம் சூடாகுது, பேட்டரியை ரொம்ப நேரம் வரதில்லைன்னு சொல்கிறாங்க. சரி செஞ்சிடுவாங்கன்னு நம்பலாம். எப்படியும் 5G வந்தாலும் கூடவே 4G-யும் இருக்கும், கவலைப்படாதீங்க. 4G 5G சேவையால் நமக்கோ உயிரினங்களுக்கோ கெடுதல் வருமானு கேட்டால் முடிவான பதில் கிடையாது. ஏற்கனவே 4G சேவை வந்த பின்னாடி சிட்டுக்குருவிங்கனம் குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 5G அலையால் மனிதர்களுக்கும் கெடுதல் வருமானு பயப்படுறாங்க. விஞ்ஞானிகளை கேட்டால் 5G மில்லிமீட்டர் அலை எக்ஸ்ரே, காமா ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் இது போல் இல்லாமல் நான் அயனைசிங் ரேடியேஷன், அதாவது மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ கெடுதல் ஏதும் வராத தரத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுவே பிரமிப்பாக இருக்கே. இப்போ நம்ம நாட்டிலையும் 6G சேவைக்குண்டான ஆராய்ச்சிகளை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது? இதுவரை பொறுமையாக கேட்டதற்கு மிக்க நன்றி. பிடிச்சிருந்தால் லைக்கு, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.